வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் S-400 வாங்கியதால் இப்போது துருக்கி மீது அமெரிக்கா விதித்துள்ள தடையை துருக்கி, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் எதிர்த்துள்ளன. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஜவாத் ஜரீஃப் அமெரிக்கா விதித்துள்ள தடையை மிக கடுமையாக எதிர்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இப்படியான கடினமான நேரத்தில் துருக்கி அரசுக்கும் துருக்கி மக்களுக்கும் ஈரான் உறுதுணையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதும் ஏகப்பட்ட அமெரிக்க தடைகள் உள்ளன. அத்துடன் ஈரானும் ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. ஈரான் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட தடைகள் உள்ளதால் வருங்காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை ஈரான் வாங்கினாலும் அதனால் அமெரிக்கா விதிக்கப் போகும் தடைகள் ஈரானுக்கு பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஈரானிடம் அமெரிக்க பாதுகாப்பு சாதனம் என்று பெரிதாக எதுவும் கிடையாது. மன்னர் ஷா காலத்தில் 1970களில் ஈரான் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய சில விமானங்கள் மட்டுமே தற்போது பாவனையில் உள்ளன. அவற்றுக்கு இப்போதே உதிரி பாகங்கள் விற்பதற்கு தடையுள்ளது. அதனால் அமெரிக்க தடை ஈரானை எதுவும் செய்ய போவதில்லை. துருக்கியின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தடை தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த தேவையான நடவடிக்கைகள் எவை என்பதை துருக்கி வெளியுறவு அமைச்சு தெரிவிக்கவில்லை. அவர்களால் பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதே உண்மை. அமெரிக்காவுடன் உள்ள அனைத்து உறவுகளையும் வேண்டுமானால் துருக்கி துண்டித்துக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி செய்வது துருக்கிக்குத்தான் கெடுதல் என்பதால் அந்த வழியை நாடமாட்டார்கள் என எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவுடன் ஏதோ ஒரு விதத்தில் சமரசமாக போவதுதான் துருக்கிக்கு தற்போதுள்ள ஒரே வழி. ஆனால் சிக்கல் என்னவென்றால், அமெரிக்காவில் துருக்கிக்கு கை கொடுத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்தே இந்த தடை வந்துள்ளது. ஜோ பைடன் பதவிக்கு வந்த பின் தடையை நீக்குவார் என நினைக்க வாய்ப்பில்லை. S-400 சாதனத்தை துருக்கி கை கழுவி விட வாய்ப்பு அதிகம். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்க் லவ்ரோ அமெரிக்க தடை குறித்து தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். துருக்கி மீது தடை விதித்ததன் மூலம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான அகங்காரமான செயலை அமெரிக்கா செய்துள்ளது என அவர் குற்றம் சுமத்தினார். துருக்கி மீது விதிக்கப்பட்ட தடை ரஷ்யாவை உடனடியாக பாதிக்கப் போவதில்லை, ஆனால் காலப்போக்கில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். முக்கியமான பாதிப்பு, ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை இனி மற்ற நாடுகளுக்கு விற்பது சிக்கலை ஏற்படுத்தலாம். காரணம், S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்கு ஒரு நாடு முடிவு செய்கின்றது என்றால், ஒன்றில் அந்த நாடு ஏற்கனவே அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் உள்ள நாடாக இருக்க வேண்டும், அல்லது அமெரிக்க தடையிலிருந்து தமக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ள நாடாக இருக்க வேண்டும். அமெரிக்கா 2017 கொண்டு வந்த காட்சா என்ற சட்டம்தான் ரஷ்யாவிடமிருந்து வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவதை தடுக்கின்றது. இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதே ரஷ்யா, வடகொரியா மற்றும் ஈரானுக்கு எதிராகத்தான். சட்டம் கொண்டுவரப்பட்ட போது சட்டத்தில் சில நாடுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் என்பதாக ஒரு தோற்றம் இருந்தது. துருக்கிக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றது என்ற நிலை நேற்று வரை இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலை அப்படியல்ல. துருக்கி மீது தடை அறிவிக்கப்பட்டவுடன் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தனது கருத்தை தெளிவாக பதிவிட்டிருந்தார். துருக்கி மீது விதிக்கப்பட்ட தடையின் மூலம் அமெரிக்கா காட்சா சட்டத்தின் 231 பிரிவை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்துகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று பதிவு செய்துள்ள அவர் அடுத்து கூறிய வாக்கியம் மிகவும் முக்கியமானது. துருக்கி எமது மிகவும் மதிப்புள்ள நட்பு நாடு. பாதுகாப்புத்துறை ரீதியாக எமது நெருங்கிய கூட்டாளி நாடு. அத்துடன் நேட்டோவில் அங்கத்துவ நாடு என்ற வாக்கியத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். அதன் அர்த்தம் என்னவென்றால், நேட்டோ அங்கத்துவ நாடு, எம்முடன் மிக நெருங்கிய நாடு என்ற நிலையில் உள்ள துருக்கி மீதே S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கியதால் தடை விதித்துள்ளோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளது. இப்படி ஒரு பதிவு இருப்பதால் ரஷ்யாவுக்கு இனி S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வேறு நாடுகளுக்கு விற்பது சுலபமாக இருக்கப் போவதில்லை. அதுதான் ரஷ்யாவுக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு.